हाय फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு எனக்கு வந்து ஒரு ரூம் செட் பண்ணனும் அப்படி நினைச்சேன் வீடியோக்காக சோ அதனால நம்ம வந்து செட் பண்ணிட்டு நம்ம வந்து வீடியோ போடலாம் அப்படி நினைச்சிருந்தேன் அதனால தான் இந்த ரூம் வந்து இன்னைக்கு செட் பண்ணியிருந்தேன் இது வந்து தனியா இருக்கு இந்த ரூம் சோ அதனால நமக்கு வந்து வீடியோ பேசுறதுக்கு இதுக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும் சோ அதுக்காக இந்த வீடியோ வந்து இவ்வளவு நாள் ஆச்சு வீடியோ போட ஓகே फ्रेंड्स இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா இன்னைக்கு வந்து PCOS PCOD அத பத்தி தான் வீடியோ பார்க்க போறோம் இந்த PCOS அத பத்தி வீடியோ என்ன அப்படினா PCOS அப்படினா என்னன்னா நிறைய பேர் வந்து இத வந்து பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் ஆர் பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் அப்படி சொல்வாங்க இந்த PCOS வந்து நிறைய லேடிஸ்க்கு இப்ப வந்து வந்துட்டு இருக்கு இது எதனால வருது அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து ஜீன் மூலமா வர்றது அதாவது அம்மா அப்பாவுக்கு sugar இருந்துச்சுனா வரும் அதாவது அம்மா அப்பாவுக்கு டயபெடிக் அப்படினா உங்களுக்கு கண்டிப்பா வர சான்சஸ் இருக்கு இரண்டாவது lifestyle modification நம்ம வந்து ஃபுட்ட வந்து மாடிஃபிகேஷன் பண்ணாதான் இது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் சோ ஒவ்வொண்ணா பார்க்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிம்டம்ஸ் என்ன இதுக்கு அப்படிን ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் நான் PCOD னா என்னுடைய சிம்டம்ஸ்லாம் எப்படி இருக்கும் அதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் அதுதான் PCOD ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சோ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் என்னென்ன வரும் அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ வந்து early symptoms என்னென்ன இருக்கும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம் early symptoms என்னென்ன இருக்கும் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து absence of menstruation இருக்கும் அதாவது periods வந்து உங்களுக்கு அந்த month 28 daysல வர வேண்டியது வந்திருக்காது சிலருக்கு வந்து irregularஆ இருக்கும் அதாவது சிலருக்கு கொஞ்சம் மட்டும் ஸ்பாட்டிங் மட்டும் இருக்கும் அதுக்கு அப்புறம் சிலருக்கு வந்து சுத்தமா வந்து அந்த பேட் வந்து ஒரு டிராப் ரெண்டு டிராப் அப்படி இருக்கும் அதனால அதே மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் சிலருக்கு வந்து அதிக அளவு போயிட்டே இருக்கும் சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இந்த இர்ரெகுலர் பீரியட் பிளஸ் அப்சன்ஸ் ஆஃப் பீரியட்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் இரண்டாவது என்னன்னா எக்ஸஸ் ஹேர் growth இருக்கும் அதாவது எக்ஸஸ் ஹேர் growthனா நம்ம வந்து அப்பர் லிப் ஹேர் னு சொல்றோம் இல்லையா அந்த மீசை வளர்றது அப்புறம் சிலருக்கு வந்து தாடி இந்த இடத்துல முடி இருக்குது அப்புறம் சிலருக்கு வந்து ரொம்ப அதிகமாச்சுனா அந்த கிருதான் சொல்வாங்க சோ கிருதான் தான் நினைக்கிறேன் சோ அதெல்லாம் ஹிர்சூட்டிசம் இதெல்லாம் அந்த இதுல ஒரு ஹேர் வளரும் சோ இந்த மாதிரி ஹேர் எல்லாம் வந்து அதிகமா எக்ஸஸ் வந்து ஹேர் growth ஆகும் இதுவும் PCOD உடைய செகண்டரி டிகிரி அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்னி அதாவது பருப்பருவா நிறைய பேருக்கு வரும் பரு நிறைய உண்டாகும் அது மட்டும் இல்லாம ஒபிசிட்டி அதிக வெயிட் வந்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கே தெரியும் உங்களால நடக்க முடியாது கொஞ்ச தூரம் நடந்தா மூச்சு வாங்கும் நம்ம டிரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து டைட் ஆகும் அதை வச்சு நம்ம ஒபிசிட்டி ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்தது என்னன்னா டார்க் பேச்சஸ் ஆஃப் த ஸ்கின் அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா கழுத்துல இந்த மடி இது இல்லையா கிரீசஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதுல எல்லாம் உங்களுக்கு வந்து டார்க் பேச்சஸ் வரும் அதெல்லாம் தான் PCOD உடைய அறிகுறிகள் அடுத்து பாத்தீங்கன்னா டிப்ரஷன்ல இருப்பீங்க நீங்க எப்பவுமே டிப்ரஷனா அதாவது சோர்வா இருப்பீங்க உங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது படுத்தே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் அந்த மாதிரி இதுல டிப்ரெஷன்ல போயிருவீங்க அதுக்கப்புறம் ஸ்கேல்ப் ஹேர் வந்து ஸ்கேல்ப்னா தலைமுடியில உள்ள தலையில உள்ள ஹேர் வந்து நிறைய லாஸ் ஆகும் அதுக்கு அது மட்டும் இல்லாம அன்வான்ட் ஹேர் அன்வான்ட் இடத்துல உள்ள ஹேருமே நிறைய லாசஸ் ஆகும் சோ இதுதான் PCOD சிம்டம்ஸ் ஓகேவா இவ்வளவு சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்கும் சரியா முக்கியமான சிம்டம்ஸ் சிலருக்கு வந்து என்ன இருக்கும்னா ரொம்ப டயர்டா இருக்கும் நம்மளால எந்திரிச்சு வேலையே செய்ய முடியாது படுத்தே இருக்கணும் போல இருக்கும் அதாவது இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் வெயிட் லாஸ் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் சோ இதெல்லாம் தான் சிம்டம்ஸ் ஆஃப் PCOD சரியா இந்த சிம்டம்ஸ் ஆஃப் PCOD-க்கு நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ட்ரீட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து டாக்டர்ஸ் கொண்டு போனீங்கன்னா அவங்க இந்த ஹார்மோனல் அசைன் ஒரு ஃபுல்லா இருக்கு அதை ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க உங்களுக்கு அதுல ஏதாட்டும் ஹையா இருக்கா அப்படின்னு பார்த்து அது கூட ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க ஓகேவா இந்த PCOD-ல டாக்டர் ட்ரீட்மெண்ட் போக நம்ம ஹோம் ரெமெடி தான் ரொம்ப முக்கியம் இதுல ஹோம் ரெமெடி வந்து நிறைய இருக்கு அதாவது நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லுவாங்க LSM அதை நம்ம எப்படி வந்து லைஃப் ஸ்டைல் வந்து மாத்தி அமைச்சுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து இதுல முக்கியமான ஒரு கண்டென்ட் சோ அந்த கண்டென்ட்டை நம்ம எப்படி பண்றோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த ட்ரீட்மெண்ட்ல பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பத்தி பார்க்க போறோம் இதுல ட்ரீட்மெண்ட் என்னன்னா நம்மளே ஈஸியா வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம ஈஸியா அதாவது ஹோம் ரெமெடி வச்சு
எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவாய்ட் ஹை கார்போஹைட்ரேட் டயட். அதாவது நீங்க ஹை லெவல்ல உள்ள கார்போஹைட்ரேட் டயட் என்ன அப்படினு கேட்டிங்கன்னா ரைஸ். சரிங்களா, இந்த ரைஸ் வந்து முக்கியமான அஞ்சு வெள்ளை விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 5 ஒயிட் பாய்சனிங். அந்த அஞ்சு வெள்ளை விஷத்தை கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ், ஓகேவா, ரெண்டாவது மைதா, மூணாவது சீனி, நாலாவது உப்பு, அஞ்சாவது பால். ஸோ இந்த அஞ்சு வெள்ளை விஷயங்களும் நீங்க கண்டிப்பா வந்து தவிர்த்துடணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஹை புரோட்டீன் டயட் எடுத்துக்கலாம். ஹை புரோட்டீன் டயட்ல நீங்க என்னென்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஃபிஷ் எடுத்துக்கலாம். ஃபிஷ் வந்து நீங்க என்ன ஃபிஷ் எடுத்துக்கணும் அப்படின்னா சால்மன் அண்ட் சார்டைன் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து நம்ம சாலமீன் இருக்கு இல்லையா, அந்த சாலமீன்ல நிறைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. ஸோ அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து நல்ல புரோட்டீனா இருக்கிறதுனால உங்களுக்கு கார்போஹைட்ரேட் தான் உங்களுக்கு வந்து வெயிட்டுக்கு ஏற்றும். புரோட்டீன் அந்த அளவு வந்து உங்களுக்கு பாடி வந்து செல்ஸை தான் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால நீங்க புரோட்டீன் டயட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஷ் எடுத்துக்கலாம், ஓகேவா. அடுத்தது சிக்கனுமே எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. சிக்கன் வந்து நீங்க நாட்டுக்கோழி அந்த மாதிரி எடுத்துக்காங்க. இப்போ உள்ள பிராய்லர் கோழியில ஃபுல்லாவே உங்களுக்கு இதுதான் இன்ஜெக்ஷன் போட்டு தான் வருது. ஸோ அதனால நீங்க அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நிறைய தண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய லிக்யூட் எடுத்துக்காங்க. லிக்யூட்னா நிறைய வாட்டர், ஒன்லி வாட்டர், ஜூசஸா எடுக்காம ஃப்ரூட்ஸ் எல்லாமே நீங்க மென்னு சாப்பிட்டா தான் நல்லது. நான் சொல்ற லிக்யூட் வந்து ஒன்லி வாட்டர், ஓகேவா. நீங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதா இருந்தா ஜூஸ் அடிச்சு குடிக்க கூடாது, அதை வந்து பிச்சு பிச்சு தான் சாப்பிடணும். ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், எது சாப்பிட்றதா இருந்தாலும் பிச்சு பிச்சு தான் நீங்க சாப்பிடணும். அடுத்தது வந்து நேச்சுரல் டயட் எடுத்துக்காங்க. மேக்சிமம் இந்த செயற்கை உள்ளது எதுவுமே சாப்பிடாதீங்க. ஒன்லி இயற்கை ஃபுட்டு நிறைய எடுத்துக்காங்க. அப்புறம் ஹை ஃபைபர் டயட் எடுத்துக்காங்க. ஹை ஃபைபர் டயட்னா என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரக்கோலி, ப்ரக்கோலி சாப்பிட்லாம், காலிஃப்ளவர், முட்டைக்கோசு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிட்லாம். ஸ்ப்ரவுட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம், அதாவது முளைக்கட்டின தானியங்கள் சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது லெட்டூஸு, அப்புறம் ரெட் பெப்பர்ஸ், பெப்பர்ஸ்னால் மிளகு, அதெல்லாம் நிறைய எடுத்துக்கலாம். அடுத்தது ஆல்மண்ட்ஸு, வால்நட்ஸ், அதெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பெரி குரூப்ஸ் எது எல்லாமே எடுத்துக்கலாம், பிளாக் பெரி, கிராண்ட் பெரி, எல்லா பெரியும் எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்ட்ராபெரி எந்த பெரினாலும் பெரு பெரி குரூப்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கலாம். அடுத்தது பம்கின் சாப்பிட்லாம். பம்கின்னா பூசணிக்காய், சுரக்காய், புடலங்காய், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நிறைய சாப்பிட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்டுக்கலாம். நான் சொன்ன இந்த அஞ்சு வெள்ளை விஷயங்களை அவாய்ட் பண்ணிருங்க. அதுல முக்கியமா உள்ளது ரைஸ். ரைஸை வந்து சுத்தமா அவாய்ட் பண்ணிருங்க. நீங்க வந்து புரோட்டீன் டயட் எடுத்துக்கலாம், ஆனா கார்போஹைட்ரேட் டயட் எடுக்கக்கூடாது. இதுதான் டயட்ல முக்கியமான ஐட்டம். நீங்க வந்து வீட்டில் இயற்கையா என்னென்ன கிடைக்கும், வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ், சாலட்ஸ், அந்த மாதிரி சாப்பிடுங்க. நீங்க இந்த மாதிரி பேக்கரியில கிடைக்கிறது அதெல்லாம் சுத்தமா அவாய்ட் பண்ணிருங்க. அதெல்லாம் பிசி ஓடிக்கு பக்கத்துல கூட ஆகாது. இது வந்து டயட் வந்து கண்டிப்பா வந்து பிசிஓடியில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஓகேவா. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் பார்க்க போறோம், ஓகேவா. அடுத்தது நம்ம எக்ஸசைஸ் பார்க்க போறோம். எக்ஸசைஸ்ல முக்கியமான தி பெஸ்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்ல போனா நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா வாக்கிங். வாக்கிங் இஸ் தி பெஸ்ட் எக்ஸசைஸ், ஓகேவா. வாக்கிங் வந்தோட நீங்க வேற எந்த எக்ஸசைஸும் உங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ வாக்கிங் வந்து ஒரு நாளைக்கு நீங்க 45 minutes கண்டிப்பா பிரிஸ்க் வாக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ் ஆகும், ஓகேவா. அந்த டயட்டோட நீங்க இந்த வெயிட் லாஸ் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு வெயிட் லாஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய நல்ல ஞாபகம், வெயிட்னா எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறது முக்கியம், சரியா. நீங்க எவ்வளவு வெயிட் இருக்கணும் உங்க ஹைட் முதல்ல செக் பண்ணுங்க. இப்போ உங்க ஹைட் வந்து 164 அப்படின்னா நீங்க கரெக்டா 64 kg தான் இருக்கணும், ஓகேவா. அதுக்கு கீழேயும் இருக்கலாம், ஆனா எக்ஸஸா இருக்கக்கூடாது. இதுதான் ஒரு சிம்பிள் விஷயம். மற்றவங்க மாதிரி பிஎம்ஐ பாருங்க, அது பாருங்க, அது பாருங்கலாம் உங்களுக்கு கவலை கிடையாது. நீங்க உங்க ஹைட் பாத்துக்காங்க. உங்க ஹைட்ல இப்போ 164னா 64 kg இருக்கணும், 154னா 54, 150னா 50 kg அந்த மாதிரி வச்சுக்காங்க. அந்த 100 மட்டும் விட்டுட்டு மீதி உள்ளதுதான் உங்க வெயிட். ஸோ நீங்க வந்து வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பா பண்ணணும். அதுதான் முக்கியமானது ஒண்ணு. இந்த டயட் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எக்ஸசைஸ், பிசிஓடி எல்லாம் ரொம்ப முக்கியம்.
ஓகேவா? இந்த பிசிஓடில ஒன்னு சொல்லட்டுமா? பிசிஓடில வந்து ஃபர்ஸ்ட் வந்து யாருக்கு வருது அப்படின்னா, உங்க அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்தா வரும், டயபெட்டிக் இருந்தா வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இதுல வந்து இந்த பிசிஓடி தான் ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் ஆஃப் டயபெட்டிக். ஓகேவா? இது ஒரு பெரிய விஷயம். நீங்க வந்து பிசிஓடியா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சுகர் வர்றதுக்கான அறிகுறிகள் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்க அந்த சுகர் வராம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், அதான் நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? சோ சுகர் வராமல் இருக்கிறதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும், அதுதான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். சோ அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும். எக்ஸசைஸ் வந்து தி மஸ்ட். ஓகேவா? எக்ஸசைஸ் வந்து வாக்கிங் பண்ணுங்க. வாக்கிங் போக எங்க வீட்டுல வழி இல்லைங்க. எங்களுக்கு மாடியிலலாம் நடக்க முடியாது. எங்களுக்கு வந்து கீழே கொஞ்சம் தாங்க வீடு. ஹவுஸ் ஓனர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ட்ரெட்மில் வாங்குங்க. ட்ரெட்மில் வாங்கிட்டு அது ஓடுங்க. இல்லை அப்படின்னா இப்பெல்லாம் நிறைய வாக்கிங் பிளேசஸ் இருக்கு. இந்த லாக்டவுன் முடிஞ்சோன்னா உங்களுக்கு இந்த பார்க், அதுலலாம் நிறைய பிள்ளைக்கு விளையாடுவாங்க. அதுலயே உங்களுக்கு ஸ்லாண்டிங்க நிறைய இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் போய் நீங்க நடக்க ஆரம்பிங்க. நீங்க எங்க உங்க ஏரியா பக்கத்துல எங்க பார்க் இருக்கோ அங்க பார்த்து வச்சுக்கிட்டு நீங்க வந்து நடக்க ஆரம்பிங்க. வாக்கிங் தான் பெஸ்ட் நான் சொல்லுவேன். அடுத்தது வந்து ஜாகிங். ஜாகிங், வாக்கிங், த்ரெட்மில், இந்த மூணுலயுமே நீங்க நடக்கலாம். ஓகேவா? இதுதான் எக்ஸசைஸ் நம்ம சொல்ல போறோம், சரியா? அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம பிசிஓடி வருதுன்னா நிறைய டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுல HbA1c ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா, HbA1c எதுக்கு பாக்குறோம்னா, 3 மந்த்ஸா உங்க ஆவரேஜ் பிளட் சுகர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்காங்க. நீங்க வந்து இந்த டயட்டையும் இந்த எக்ஸசைஸையும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 100% ரிசல்ட் உண்டு. பிசிஓடில இருந்து நீங்க ஈஸியா வெளியே வந்துடலாம். ப்ரீ டயபெட்டிக் அந்த ஸ்டேஜுக்கு நீங்க போகாத மாதிரி நீங்க வந்து இந்த பிசிஓடில இருந்து ஈஸியா வெளிவந்துடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா கிடையாதுங்க. நீங்க பிசிஓடில இருந்து 100% ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் அடுத்த வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் கோல்டா.